இது ஒன் வே சிங்க்ரனைசேஷன் பா, ஒன் வே சிங்க்ரனைசேஷன் விச் மீன்ஸ் ஒன் வே சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங்க? அது ஆன் ப்ரம் டு கிளவுடுக்கு மட்டும்தான் சிங்க்ரனைசேஷன் நடக்கும். இது ரிவர்ஸ் பாசிபிள் கிடையாதுப்பா, ரிவர்ஸ் பாசிபிள் கிடையாது, இது பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கிறீங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளில் நம்ம பார்த்ததில் கொஞ்சம் ஹெவியஸ்ட் கான்ஃபிகரேஷன் அது இது தான். ஓகேப்பா, எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட். ஸோ இதில் டூ சைடு கான்ஃபிகரேஷன், ஒன்று அஜூர் சைடு ஒரு கான்ஃபிகரேஷன் அண்டு ஆன் ப்ரம் சைடு கான்ஃபிகரேஷன். முதல்ல அஜூர் சைடு கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். என்ன, இங்கே ஒரு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணணும். அதான் ஸ்டெப் ஒன்னு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஸ்டெப் டூ ஃபைல் ஷேர் கிரியேஷன் பண்ணிடலாம். ஸோ வி கோ டு கிரியேட்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். சாரி, ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் குரூப், யூர் கிளாஸ் ரிசோர்ஸ் குரூப். இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டோரேஜ் கிளாஸ் சேம் once இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா கம் டவுன், கோ டு ஃபைல் ஷேர்,
ஃபைல் ஷேர் நேம் வந்து டாக்ஸ் இந்த பேரில் கொடுத்துடலாம். டாக்ஸ் அப்படி இருக்கட்டும். இந்த டாக்ஸ்குள்ளே ஒரு தேவையில்லைப்பா, எதுவும் தேவையில்லை இங்கே. இது மட்டும் ஒரு சைஸ் மாற்றலாமா? 1 GB-க்கு ஐ கோ வித் 1 GB என்ன? ஓகே, இது பண்ணியாச்சு சரியா. செகண்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஆன் ப்ரமிசஸ். நம்மக்கிட்ட எந்த ஆன் ப்ரமிசஸ் அந்த கம்பெனி எதுவும் இல்லையே, கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அஷூருக்குள்ளேயே ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு அஷூருக்குள்ளே அஷூர்லேயே ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. அந்த அந்த விஎம்குள்ளே லாகின் பண்ணி அங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறோம், லோக்கல் ஃபோல்டர். ஏன்னா இது ஆன் ப்ரமிசஸ் சர்வராக கன்சிடர் பண்ணலாம். ஓகே பாப்பா, அஷூர் விஎம்ஏ ஆன் ப்ரம் சர்வர். ஓகே சார். ஓகே சார். இல்லைன்னா உங்களோட லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம் சரியா? ஸோ லெட்ஸ் கோ டு கிரியேட் ஒன் விண்டோஸ். விண்டோஸ் விஎம் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஒன் நியூ விஎம். விண்டோஸ் அந்த பேரில் கிரியேட் பண்ணுங்க. பட் இது கன்சிடர் திஸ் இஸ் ஆன் ப்ரம் கம்ப்யூட்டர், ஆஃபீஸில் இருக்க ஒரு சர்வர் கம்ப்யூட்டர் தான் இது. 3.5 GB ரேம் போதும். ஆஸ் யூஸ்வலாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அது டிஃபால்ட்டாக அப்படியே பண்ணுங்க. சேம் இங்கே அட்வான்ஸில் இது மானிட்டரிங்கில் டிசேபிள் பண்ணிவிடுங்க மானிட்டரிங். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கிரியேட் கொடுத்துருங்க, கிரியேட் ஆகும். டூ த்ரீ மினிட்ஸ் இது கிரியேட் ஆகும். கிரியேட் கொடுத்துடலாம். இந்த விஎம் லாகின் ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ள சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. கோ இன்சைட் த விஎம். பப்ளிக் ஐபி வச்சுட்டு உள்ள போகலாம். லோட் ஆயிட்டு இருக்காரு.
ஆட்டோமேட்டிக்லி அந்த சர்வர் மேனேஜர் இதெல்லாம் லோட் ஆகும். லோட் ஆகட்டும், க்ளோஸ் எஸ் கொடுத்துடலாம். இந்த சர்வர் மேனேஜரில் சின்ன செட்டிங் எல்லாம் மாற்றணும். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லோக்கல் சர்வர்னு இருக்கா, அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும். இதில் ஐஇ என்ஹான்ஸ் செக்யூரிட்டினு ஒன்று இருக்குப்போ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அது ஆனில் இருந்தால் நமக்கு லாகின் வர இடத்துல லாகின் ஆகணும், அந்த லாகின்ல சரியா ஒர்க் ஆகாது. ஸோ பெட்டர் வி மஸ்ட் சுவிச் ஆஃப் தட் ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் சி பார்ட்டிஷனில் போயிட்டு ஒரு லோக்கல் ஃபோல்டர் அனுப்பியில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். சி பார்ட்டிஷனில் ஒரு நியூ ஃபோல்டர் என்ன பேரில், லோக்கல் ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபைல் அனுமா கலரி அணு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க டேட்டா தான் அங்கே சிங்க்ரனைஸ் பண்ணணும். இங்கே தான் அதான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்க டேட்டா சிங்க்ரனைஸ் பண்ணணும். ஸோ இப்போ சிங்க்ரனைஸ் பண்ணதுக்கு சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது செட்டப் ரெடி. இப்போ மெயின் கேரக்டர் உள்ளே வருது, ஃபைல் சிங்க் ஃபிஃப்த் ஸ்டெப், அதே தான் கிரியேட் அ ஃபைல் சிங்க். இங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. கோ டு அஷூர், சர்ச் ஃபார் அஷூர் ஃபைல் சிங்க், இங்கே இருக்கு பாருங்கள் அஷூர் ஃபைல் சிங்க், சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைல் சிங்க் கிரியேட் பண்ணுங்கள், நேம் ப்ரொவைட் பண்ணுங்கள், மை பேஸ் ஃபைல் சிங்க் அந்த பேரில் கிரியேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பேர் கொடுத்துடலாமா, கிரியேட் கிரியேட். இது கிரியேட் ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே அப்படியே போகலாம்ப்பா. உள்ளே போயிட்டு சிங்க் குரூப் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்
குரூப் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் சிங்க் குரூப், நேம் டைப் பண்ணுங்கள், மை கிளாஸ் சிங்க் குரூப் ஏதோ பேரில் கிரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ண போகிறீங்க அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் என்ன ஃபைல் ஷேர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். கிரியேட் சிங்கிள் குரூப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சிங்கிள் குரூப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் திஸ், இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் ரிஜிஸ்டர்டு சர்வர்ஸ் என்ன பண்ணியிருக்க ஆப்ஷன் இங்கே எதுவுமே இல்லை, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எந்த சர்வர் நம்மக்கிட்ட இருக்கோ, எந்த சர்வரோட டேட்டா நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா அந்த சர்வரில் போயிட்டு ஒரு சின்ன சாஃப்ட்வேரு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். சின்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ப்ரௌசர் ஏஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஏஜ் ஓபன் பண்ணிட்டு இங்கே சர்ச் பண்ணுங்க டவுன்லோட் அஜூர் ஃபைல் சிங்க் ஏஜென்ட் அனைதா சாஃப்ட்வேர். டவுன்லோட் அஜூர் ஃபைல் சிங்க் ஏஜென்ட் இதுதான் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் இந்த டவுன்லோட் பண்ணும்போது இங்கே கேட்குது பாருங்க, நம்ம என்ன சர்வர் பா இப்போ வச்சுருக்கோம், ஆன் ப்ரம்ல விண்டோஸ் சர்வர் 19, விண்டோஸ் சர்வர் 12, விண்டோஸ் சர்வர் 16 இதெல்லாம் இருக்கு. நம்ம வச்சிருக்கிறது 2019. அப்படியே நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா டவுன்லோட்ஸ் அந்த ஃபோல்டர்ல இருக்கும். டவுன்லோட்ஸ் அந்த ஃபோல்டர்ல போயிட்டு அந்த செட்டப் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரைட் கிளிக் இன்ஸ்டால். நெக்ஸ்ட் 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 தென் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகிட்டு
இன்ஸ்டால் ஆகிருக்கு அந்த சாஃப்ட்வேரு. இப்போ அப்படியே கிளிக் டு ஃபினிஷ். ஃபினிஷ் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு விசார் ஒரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த சிங்க் ஏஜென்ட் சிங்க் விண்டோ. அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இது சைன் இன் பண்ணணும்ப்பா. சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ண தான் இங்கே ரிஜிஸ்டர் ஆகும். சைன் இன் பண்ணதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, ஐ ஆம் சைன் இன் ஆஸ் கிளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் அனே ஒரு ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி நம்ம அஜூர் ஸ்டோரேஜ் அஜூர் கிளவுடில் இங்கே ஒரு டெனண்ட் ஐடி என்ன இருக்கும்ப்பா. ஆக்டிவ் டைரக்டரியில் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு டெனண்ட் ஐடி என்ன இருக்கும், இது காப்பி பண்ணணும். சைன் இன் பண்ணுறதுக்கு இது மேண்டேட்டரி, இது இல்லாமல் நீங்கள் சைன் இன் பண்ண முடியாது. ஓகேவா, கண்டிஷன் கிளியரப்பா. காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சைன் இன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைன் இன் வந்து அந்த சைன் இன் விண்டோவில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்கும். எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க? சப்ஸ்கிரிப்ஷன். எந்த ரிசோர்ஸ் குரூப்பு? இந்த ரிசோர்ஸ் குரூப். எந்த ஸ்டோரேஜ் சிங்க்கு? நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் சிங்க். ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணணும். ஓகேவா, இது மேண்டேட்டரி, கம்பல்சரியாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அண்ட் கிளிக் பண்ணணும். இப்போ இது ரிஜிஸ்டர் ஆகுதுங்க. ரிஜிஸ்டர் ஆயிருக்குப்பா. இப்போ போய் செக் பண்ணணும் அங்கே எங்கே அஜூர் ஃபைல் சிங்க். நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அஜூர் கிளாஸ் ரிசோர்ஸ் குரூப்பில் இங்கே உள்ள ஃபைல் சிங்க் இருக்கா, இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர்டு சர்வர்ஸ் அனே இருக்கா. வந்திருக்கீங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இந்த கிளாஸில் லாஸ்ட் ஸ்டெப்பு, கோ டு சிங்க், சாரி சாரி சிங்க் குரூப்பில் போகணும். இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமே. இந்த சிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் என் பாயிண்ட், சர்வர் என் பாயிண்ட் ஆட் பண்ணணும்.
சர்வர் என் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் சர்வர் என் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க நம்ம நம்ம ரீசெட் பண்ணியிருக்க சர்வரில் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இது என்ன ஃபோல்டர் பார்த்து தெரியுமா சொல்லுங்க பாப்போம். அதேதான் அதேதான் அது பார்த்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ பார்த்தது பார்த்து தப்பாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ ராங் ஆயிருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ மேக் ஷூர் பாத் ஷுட் பி கரெக்ட். கிரியேட் கொடுத்துருங்க. இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஓவர் இருப்பா. கிரியேட் ஆயிடுச்சு. பெண்டிங்கில் இருக்கு. ஒரு 2 மினிட்ஸு. சரி இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இப்போ செக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் ஷேர்ஸில் போயிட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா டாக்ஸில் எல்லா ஃபைல்ஸ் வந்துருக்கும் பாருங்கள். டாக்ஸில் ப்ரௌஸில் பார்த்தீங்கன்னா இருக்காப்பா இங்கே ஃபைல் லோகோ ஃபைல் சேலரி ஃபைல் எல்லாம். எங்கே கிரியேட் பண்ணது? எங்கே கிரியேட் பண்ணும்? பார்ட்டிஷனில் லோக்கல் ஃபோல்டரில் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிளாஸ் ஓவர்னு கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலு அந்த கிளாஸ் ஓவர் ஃபைலு இங்கே வரணும். இங்கே இங்கே வரணும். இங்கே சிங்க்ரனைஸ் ஆகி இங்கே வரணும். வந்துருச்சுக்கா கிளாஸ் ஓவரு. இது இதே தான் இப்போ கான்செப்ட். இது எப்படி சார் டைம் எப்படி சார் சிங்க் பண்ணும்? அங்கே எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு எப்படி சார்? ஒரு மினிட் ஒரு வாட்டி ஆனால் பிங் பண்ணுமா இல்லை என்ன நடக்கும் சார்? ஒரு மினிட் கிடையாது. இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த ஃபைலில் இந்த டேட்டாக்கும் இந்த டேட்டாக்கும் என்னன்னா கம்பேரிசன் நடக்கும் எவ்ரி டைம். இப்போ கம்பேரிசன் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏன்னா நம்ம இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா யூர் ஃபைல் சிங்க் ஏஜென்ட்டு. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? இது ஒரு ஃபைல் வந்த உடனே இது பார்க்குது, ஓ பாரு இங்கே ஒரு ஃபைல் வந்திருக்குங்க அப்படியா உடனே கொண்டு வா அதை கொண்டு போயிடும். இது இதுதான்ப்பா கான்செப்ட். இது போதுமா? இன்னொரு டாபிக் இருக்கு எடுக்கலாமா? பை த வே இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குங்க என்னன்னா இது டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
சும்மா ரிசோர்ஸ் குரூப் டெலிட் பண்ணால் இதெல்லாம் டெலிட் ஆகாது, சரியா? இது நீங்கள் டெலிட் பண்ணணும்னா ஒரு ப்ரொசீஜர். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ரிசோர்ஸ் குரூப்பில் இதில் போகணும், ஃபைல் சிங்கில். ஃபஸ்ட்டு சர்வர், சர்வர் இருக்கா, ரிஜிஸ்டர் சர்வர், அது டீரிஜிஸ்டர் பண்ணணும். ஹவு டு டெலிட்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு அன்ரிஜிஸ்டர் த சர்வர். அன்ரிஜிஸ்டர் பண்ணணும், விண்டோஸ் டைப் பண்ணி அன்ரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் ஒன். டெலிட் பண்ணுற ப்ராசஸ் ஃபார் இது. இது இது அன்ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா சிங்க் குரூப்ல போகணும். அந்த நம்ம கிரியேட் பண்ண குரூப்ல போயிட்டு அது கம்ப்ளீட் ஆனாதான் இது பண்ண முடியும். இங்க டாக்ஸ் அந்த ஒரு என் பாயிண்ட் இருக்கும், இது டெல் பண்ணணும். அது இன்னும் ஆகல, இன்னும் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுப்பா. அதுக்கப்புறமா என் பாயிண்ட் டெலிட் பண்ணணும். இந்த என் பாயிண்ட் டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா சிங்க் குரூப் இது டெலிட் பண்ணணும். சிங்க் குரூப் டெலிட் பண்ணணும். இந்த சிங்க் குரூப் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைல் சிங்க டெல் பண்ணணும். இந்த ஃபைல் சிங்க் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க ரிசோர்ஸ் குரூப்பை டெல் பண்ணணும். இப்ப ரிசோர்ஸ் குரூப் டெல் பண்ண டெல்ட் ஆகிடும். புரிஞ்சுதப்பா? ஓகேப்பா. இப்படி இன்னொரு டாபிக் எடுக்கலாமா? ஆர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்களா? என்ன சொல்றீங்க? நாளைக்கு எடுக்கலாமா மேடம்? சரி, அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஸ்பெசிஃபிக்கலி எதுவும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் எப்படின்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர், அது அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனே தான் இந்த சப்ஜெக்ட். ஓகே சார், வர பண்ணுங்க. இது இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ரெண்டு டாப்பிக்காக எடுப்பேன். ஓகே சார். நாளைக்கு ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங், ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர். அது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டாம், இது கொஞ்சம் லென்த்தியான டாபிக்கு, இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். சார், ரிசோர்ஸ் குரூப் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னென்ன ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணனும் கன்ஃபார்ம். ரிஜிஸ்டர் சர்வர் அன்ரிஜிஸ்டர் பண்ணனும். சிங்க் கிளவுட் என் பாயிண்ட் டெல் பண்ணணும். கிளவுட் என் பாயிண்ட் டெல் பண்ணணும். சிங்க் குரூப் டெல் பண்ணணும். ஃபைல் சிங்க் டெல் பண்ணணும். ஃபைல் சிங்க் டெல் பண்ணணும். தென் ரிசோர்ஸ் குரூப் டெல் பண்ணணும். அன்ரிஜிஸ்டர் சர்வர், கிளவுட் என் பாயிண்ட் டெலிஷன், சிங்க் குரூப் டெலிஷன், தென் ஃபைல் சிங்க் டெலிஷன். நீங்கள் எப்படி உள்ளே வரணுன்னா கிரியேட் பண்ணீங்களோ அப்படி அப்படியே ரிவர்ஸாக வரீங்க, அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் ஓகே.
போங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் உங்க மீட் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.